பைரேஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குற அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பேசப்படுற தமிழ் மொழி மட்டும் அல்ல, ஆனால் தமிழ் மொழி இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்திலே உள்ள பாரம்பரிய மொழிகளில் ஒன்று நம்ம தமிழ் மொழி தான். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த கல்வெட்டுகளில் 60% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவுடைய தேசிய கொடியை தமிழ்நாட்டோட முத்திரையில் கொண்டுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் 2வது இடம் தமிழ்நாட்டுக்கு தான். மகாபலிபுரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், நீலகிரி மலை ரயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் என நான் கூறிய அனைத்து இடங்களும் யுனெஸ்கோவால் பாரம்பரிய நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 ஆண்டுகள் பழமையானது. இந்தியாவில் அதிக பெண்களை கொண்ட காவல்துறையாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. 12.5% பெண்கள் தமிழ்நாட்டில் காவல்துறையில் வேலை பார்க்குறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தான் முதலில் நடந்தது. 1806 நடைபெற்ற சிப்பாய் கழகம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வேலூரில் நடைபெற்றது. இதுதான் மாபெரும் முதல் எதிர்ப்பாகும். கபடி விளையாட்டு தமிழ்நாட்டில் தான் முதன் முதலில் தோன்றியது. இந்தியாவில் வாழை, மஞ்சள், மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. இந்தியாவில் உடல் உறுப்புகளோட தானத்தில் தமிழ்நாடு முதலிடம். சூரிய மின்னாற்றலையும் சரி, காற்று மின்னாற்றலையும் சரி, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு. சென்னையில் இருக்கிற கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் ஆசியாலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாகும். இந்தியாவோட பழமையான ஷாப்பிங் மால் என்னன்னா சென்னையில் இப்போ இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா தான். சென்னையில் இருக்கிற வண்டலூர் உயிரியல் பூங்கா தான் பரப்பளவில் மிகப்பெரிய பூங்காவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் முதல் பொது விலங்கு பூங்காவாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மெரினா கடற்கரை தான் நீளமான இயற்கையான நகர்ப்புற கடற்கரையாக இருக்கு. தமிழ்நாடு தான் இந்தியாவில் அதிக அளவு ஜனாதிபதிகளை கொண்டிருக்கு. யாரெல்லாம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், வெங்கட்ராமன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவோட பழமையான நீர் பறவைகள் சரணாலயம் எதுன்னா வேடந்தங்கள் பறவைகள் சரணாலயம் தான். இது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. முதல் 3 பாரத ரத்னா விருதுகளை பெற்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். யாரெல்லாம்னா சர் சி வி ராமன், ராஜாஜி, டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரோஜா தோட்டம் எங்கே இருக்குன்னா ஊட்டியில் தான் இருக்குது. இங்கே வந்து 22,000 வகையான பூக்கள் வந்து இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பூக்கும் தாவரங்களில் 24% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உலகத்திலேயே புகழ்பெற்ற கணித மேதாவியான சீனிவாச ராமானுஜனும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். தமிழ்நாடு என்றாலே, தமிழ் என்றாலே திருக்குறள் இல்லாமல் இருக்காது. திருக்குறள் உலகில் அதிகளவு மொழிபெயர்க்கப்பட்ட மதச்சார்பில்லாத நூலாகும். இது ஒரு உலக பொதுமறை. அது மட்டும் இல்லாமல் பாம்பன் பாலம் தான் இந்தியாவோட முதல் கடல் பாலமாகும். சென்னை மாநகராட்சி எப்போ தொடங்கினாங்கன்னா ஒரு 365 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு. இது லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே 2வது பெரிய பழைய மாநகராட்சியாக இருக்கு. சென்னை தான் இந்தியாவோட சுகாதார தலைநகராக இருக்கு. சென்னையில் இருக்கிற மருத்துவமனைகள் ஒவ்வொரு நாளும் 150 வெளிநாட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்குதான். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லணை தான் மிக பழமையான அணைக்கட்டு. தமிழ்நாட்டில் அதிகமான ஏரிகள் கொண்ட மாவட்டமாக காஞ்சிபுரம் தான் இருக்கு. மிக உயர்ந்த சிகரமான தொட்டப்பட்டா கூட தமிழகத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். தஞ்சாவூர் தான் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமாக திகழ்கிறது. தமிழகத்தின் நுழைவு வாயிலாக ஒரு துறைமுகத்தை கொண்டது தான் தூத்துக்குடி. தமிழ்நாட்டோட முக்கிய தொழிலே வேளாண்மை தான். தமிழ்நாட்டோட மிக முக்கியமான நீர்ப்பாசனம் என்னன்னா பெரியார் அணை, வைகை அணை, பிரம்பிக்குளம், ஆழியாறு அணைன்னு இருக்கு. வைகை, தாமிரபரணி, வெள்ளாறு, பொன்னையாறு, அமராவதி இது எல்லாம் ஆற்று நீர் பாசங்களாக இருக்குது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்த மின் தேவை எவ்வளோ இருக்குன்னா சுமார் கிட்டத்தட்ட ஒரு 9000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுது. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சாலைகளின் நீளம் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும். தொடர் வண்டி பாதை வந்து ஒரு 4200 கிலோமீட்டர் வரை இருக்கு. தென்னிந்தியாவின் முக்கிய பன்னாட்டு விமானமாக சென்னையில் விமான நிலையம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் இந்த இடத்துலலாம் விமான நிலையம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துறைமுகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கப்பல் துறைமுகங்கள் எதெல்லாம் இருக்குன்னா சென்னையும் தூத்துக்குடியும் தான். தமிழ்நாட்டில் பொங்கல் திருவிழா தான் அறுவடை திருவிழா. திருநாள் எது கொண்டாடப்படுதுன்னா சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுது. இதற்குமாறு ஜல்லிக்கட்டு காலை விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் உலக புகழ் பெற்றது. தமிழ்நாடோட சுற்றுலா தலங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை, மாமல்லபுரம், பூம்புகார், காஞ்சிபுரம், கும்பகோணம், தாராசுரம், சிதம்பரம், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், மதுரை, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, கழுகுமலை, குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரிமலை, முதுமலை, முண்டந்துறை, கள்ளக்காடு, வேடந்தாங்கல், அண்ணா உயிரியல் பூங்கா இது எல்லாமே தமிழ்நாட்டோட முக்கிய சுற்றுலா தலங்களாக இருக்குது.
தமிழகத்தில் உள்ள தமிழ் புலவர்களை பற்றி நாம் அறியலாம். சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், தேசிய விநாயகம் பிள்ளை, முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சீசு செல்லப்பா, திமு சிவாரம், சுந்தர ராமசாமி, ஈரோடு தமிழ் அன்பன், அப்துல் ரகுமான், வண்ணதாசன், ஊவே சாமிநாதையார், தேவநேய பாவனர், ஜி யு போப், ஈவே ராமசாமி, கான அண்ணாதுரை, இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டுடைய முக்கிய தமிழ் புலவர்களாவர். மற்றும் நம் இந்திய விடுதலைக்காக தமிழ்நாட்டின் பங்குகள் யாரெல்லாம் என்றால், சுப்பிரமணிய பாரதியார், வீரமங்கையின் வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தேவோ சிதம்பரம் பிள்ளை, தீரன் சின்னமலை, பூலித்தேவர் மற்றும் பலர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடினார். இத்தனை சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் வாழ நான் பெருமிதம் அடைகிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி.